الحمد لله رب العالمين، صلاة وتسليم على أحمد المجتبى محمد المصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العلي العظيم سنديكم இறை பொருத்தத்திற்கு முறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு வதஆலாவின் பேரருளால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் பிறை 24ஆம் நாள் தராவீஹை தொழுது அமைந்திருக்கிறோம். அல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அதை பொறுத்தருள் புரிந்து பரிபூர்ணமாக அதை ஏற்றருள் புரிந்து சம்பூர்ணமான நற்கூலிகளை வழங்கி அருள்வானாக என்று துஆ செய்து துவங்குகிறேன். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாள் தராவீஹிலே ஓதப்பட்ட சூரா அல் முனாஃபிகூன் அல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்தின் கடைசி வசனங்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை திக்ரு செய்வதை பற்றி, தன்னை நினைவு கூறுவதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ என் நினைவை விட்டும் உங்களை கவனத்தை திசை திருப்பிவிட வேண்டாம், என்னை மறக்கடிக்க செய்துவிட வேண்டாம். ஒமைய ஃபஅல் தாலிக, அப்படி யார் செய்வாரோ என் நினைவை விட, என் ஞாபகத்தை விட, தன் பிள்ளைகள் பெரிது, தன்னுடைய செல்வங்கள் பெரிது என்று யார் இருப்பாரோ, ஃபௌலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள்தான் ஆக பெரும் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய விக்ரை, அல்லாஹுடைய நினைவும் ஞாபகமும் நம்மிடத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டும், அல்லாஹுவை பெரிதாக, அல்லாஹ்தான் நமக்கு எல்லாம் என்கிற நிலையில் நாம் இருக்க வேண்டும், அதை விடுத்து நம்முடைய பிள்ளைகளின் மீது உள்ள பாசமோ அல்லது நம்முடைய செல்வத்தின் மீது உள்ள ஈர்ப்போ மிகைத்து விடுமே ஆனால் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த துன்யாவிலே ஏதோ சம்பாதிப்பதை போல, லாபம் பெறுவதை போல தெரியலாம், ஆனால் ஆக பெரும் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, காபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹுவை நாம் எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு கூறுகிறோமோ திக்ரு செய்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் நிஃபாக்குத்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறோம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். மன் அக்ஸர திக்ரல்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபஹுவ பரீஉம் மினன் நிஃபாக், யார் அல்லாஹுவை அதிகமாக நினைத்துக் கொண்டே இருக்கிறாரோ, அல்லாஹுவை அதிகமாக ஒருவர் சிந்தித்துக் கொண்டே இருப்பாரே ஆனால் அவர் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார், நிஃபாக்குத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் என்று பொருள். காபிரதி அல்லாஹு அன்பு சொல்றாங்க.
என்ன விஷயம்னா, முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய செயல்பாடுகள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லும் போது, வலா யதுக்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ் சொல்றான் முனாஃபிக்குகள் வலா யதுக்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை கொஞ்சமாகத்தான் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். அல்லாஹ்வை நினைச்சு பார்ப்பாங்க, அல்லாஹ்வை பத்தி சிந்திப்பாங்க, ஆனா கொஞ்சமாகவே அவர்கள் சிந்திப்பார்கள், குறைவாகவே அவர்கள் அல்லாஹ்வை நினைவில் கொள்வார்கள், நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முனாஃபிக்குகளை பத்தி சொல்லும் போது அவங்களும் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறாங்க, அவங்களும் அல்லாஹ்வை சிந்தனை செய்யறாங்க, அப்பப்ப அல்லாஹ்வை கவனப்படுத்துறாங்க, ஆனா ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி. முனாஃபிக்குகளுடைய தன்மை இதுவென்றால், முஃமின்களினுடைய நிலைமை எப்படி இருக்கணும், அதிகம் அதிகமாக அல்லாஹுவை திக்ரு செய்பவர்களாக இருக்கணும், அதிகம் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுபவர்களாக இருக்கணும். காபிரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அப்ப இந்த வசனத்திலும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். அல்லாஹுடைய நினைவை விட, அல்லாஹுடைய சிந்தனையை விட செல்வம் பெரிது, பிள்ளைகள் பெரிது என்று யார் இருப்பாரோ அவர்தான் ஆகப்பெரிய நஷ்டவாளி என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பானவர்கள், திக்ரு செய்யறதுன்னா என்ன, அல்லாஹ்வை திக்ரு செய்யறது அப்படின்னு சொன்னா நாம ரொம்ப சுருக்கமாக அதை விளங்கிடக்கூடாது. சுபஹானல்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இது மட்டும்தான் திக்ரு, அப்படி அல்ல. திக்ரு அப்படின்னா நினைவு கூறுதல், ஞாபகப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வை நாம சிந்திக்கிறது, அல்லாஹ்வை கவனப்படுத்திக் கொள்வது, அல்லாஹ்வுடைய நினைவோடு சிந்தனையோடு நாம் இருப்பது, இதுக்கு பேர் தான் திக்ரு. அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு நிறைய வழிகள் உண்டு, அதுல ஒரு வழி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, அது ஒரு ரூட், அது அவ்வளவுதான். எப்படியெல்லாம் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறலாம், அல்லாஹ்வுடைய பெயரின் மூலமாக அல்லாஹ்வை நாம் நினைவு கூற முடியும், அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதன் மூலமாக நாம அல்லாஹ்வை சிந்தனை செய்ய முடியும். எந்த வேலையை செஞ்சாலும் பிஸ்மில்லா, யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால் நான் துவங்குகிறேன். எந்த வேலையை செஞ்சாலும் நாம சொல்றோம் இல்ல, யா அல்லாஹ், உன் பெயரால நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு பெரும்பாலும் அதிகமா நாம அதை சாப்பாட்டுக்கு மட்டுமே சுருக்கிட்டோம் இல்ல, சாப்பிடும் போது பிள்ளைங்களுக்கு வந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, சாப்பாட்டு விஷயத்துல கரெக்டா பிஸ்மில்லாவை ஞாபகப்படுத்திடுறோம். ஆனா எல்லா வேலைகளை, எந்த வேலையை நாம செய்தாலும், யாருனா உன்னுடைய திருநாமத்தால் நான் துவங்குகிறேன் அப்படின்னா அந்த வேலையில பறக்கத்து. அல்லாஹுடைய பெயரால், பெயரின் மூலமாக அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது, அல்லாஹுவை சிந்தனை செய்வது, இது ஒன்றாவது. ரெண்டாவது, நம்ம சொன்ன மாதிரி திக்ரு, தஸ்பீஹாத்துகள் செய்வது, சுபஹானல்லாஹ் ஓதுறது, அல்லாஹுவை புகழ்வது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை பெருமைப்படுத்துவது, அல்லாஹு அக்பர், இந்த மாதிரி தஸ்பீஹாத்துகளின் மூலமாக நாம அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். மூணாவது, அல் குர்ஆனை ஓதுவதின் மூலமாக, குர்ஆனை ஓதுவதின் மூலமாக நாம அல்லாஹ்வை சிந்தனை செய்வோம். ஏன்னா குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். நாம எதுக்காக வேண்டி குர்ஆனை உட்கார்ந்து ஓதுறோம், டைம் பாஸ் ஆகணும்னா, இல்ல போர் அடிக்குதுன்னா, இது அல்லாஹ்வுடைய கலாம். ஓதுவதின் மூலமாக, படிப்பதின் மூலமாக, விளங்குவதின் மூலமாக ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் நன்மை. அல்லாஹ்வுடைய, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து அல் குர்ஆனை ஓதுறோம் அப்படின்னா அதுல அல்லாஹ்வுடைய சிந்தனை நம்மோடு சேர்ந்தே பயணிக்கும். குர்ஆன் ஓதுவதின் மூலமாக அல்லாஹ்வுடைய நினைவும், அல்லாஹ்வுடைய சிந்தனையையும் நாம் நமக்குள்ளாக ஏற்படுத்திக் கொள்கிறோம். நாலாவது, மூணாவது குர்ஆன் ஓதுறது, நாலாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அவாமிர்கள், எதையெல்லாம் அல்லாஹ் செய்வதற்கு ஏவி இருக்கிறானோ அதையெல்லாம் செய்வதின் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்லாஹ் சில விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்றான், சில விஷயத்தை செய்யாதீங்கன்னு தடுக்கிறான்.
அல்லாஹ் ஏவுகிறவற்றை செய்வதின் மூலமாகவும் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு விலகிக் கொள்வதின் மூலமாகவும் நாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறோம், அல்லாஹ்வை நாம் சிந்தனை செய்கிறோம். இதுவும் திக்ர் தான். தொடரும். ஏன் தொடரும்? அல்லாஹ் தொடர சொல்லியிருக்கிறா, அதனால தொடரும். அங்கேயே அல்லாஹுடைய சிந்தனையோடு கலந்தே நம்முடைய அமல் எல்லாம் பயணிக்குது. ஏதாவது ஒரு ஹராமான ஒரு காரியத்தை விட்டு நாம பயந்து ஒதுங்குறோம், செய்யக்கூடாது, கிட்ட நெருங்கிடக்கூடாது, அதை சிந்திச்சிடக்கூடாது, பயப்படுறோம். அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமை விட்டு நாம ஒதுங்கிக்கிறோம். ஏன்? இது அல்லாஹ் தடுத்திருக்கிறா, நாம செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ் எதை செய்ய சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ்வை நாம சிந்திக்கிறோம். அல்லாஹ் எதை செய்யாதீங்கன்னு சொல்லி இருக்கிறானோ அதை விட்டும் விலகி கொள்வதின் மூலமாகவும் அல்லாஹ்வை நாம சிந்திக்கிறோம். இப்ப இதுவெல்லாம் விக்ரினுடைய பல படித்தரங்கள், விக்ரினுடைய பல வழிகள். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவையை நாம கேட்கிறோம். இது ஒரு விக்ரு தான். நமக்கு தேவை இருக்குது, நம்முடைய தேவையை அத்தாமாட்ட கேட்கல, நம்முடைய நண்பர்கள்ட்ட கேட்கல, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கல, அல்லாஹ் கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு பேராற்றல் மிக்க ஒரே இறைவன் அல்லாஹ் இருக்கிறார், அவன் போதுமானவன் எனக்கு. நாம அல்லாஹ் கேட்கிறோம் அப்படின்னா அல்லாஹ்வை நாம சிந்தனை செய்யறோம்னு அர்த்தம், அல்லாஹ்வை நாம கல்வியில நிலைநிறுத்துறோம்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதின் மூலமாக, துஆங்கிறது ஒரு திக்ரு, துஆவும் ஒரு திக்ரு. அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடுறோம், இஸ்திக்ஃபார் செய்யறோம். இஸ்திக்ஃபார் செய்வதும் ஒரு திக்ரு தான். யா அல்லாஹ், நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சிருந்தா, என் வாழ்க்கையில நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சிருந்தா, அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருந்தா ரப்பே அப்படின்னு அல்லாஹ் நாம கேட்கிறோம்னா, பாவம் செய்திருக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சிருந்தா அல்லாஹ் என்ன நாளைக்கு மறுமையில பிடிச்சிட கூடாது. யார் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடுறா ரஹ்மானே. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வை நாம் சிந்தனை செய்கிறோம், அல்லாஹ்வை நாம சிந்திக்கிறோம். இப்ப இதுவெல்லாம் விக்ரினுடைய படித்தரங்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹ்வை சிந்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய சிந்தனையை, அல்லாஹ்வை அதிகம் கவனப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மள்கிட்ட அதிகம் அதிகம் நிலவரப்பா, நம்முடைய நிலவரம் கொஞ்சம் வேற மாதிரி. முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சிந்திப்பதில் அதிகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்முடைய முன்னோர்களினுடைய வாழ்க்கை அப்படி. பைத்துல் கலா இருக்குது இல்லை, பாத்ரூம் போயிட்டு வெளியில வரும்போது துவா ஓதுவோம். துவா ஓதும் போது முதல்ல ஓதுற வார்த்தை குஃப்ரானக்க, குஃப்ரானக்க, யாருலாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு தான் ஓதும். யாருலாம் என்ன மன்னிச்சிரு? பைத்துல் கலா அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியில வரும்போது வந்த உடனேயே ஓதுற வார்த்தை குஃப்ரானக்க, யாருலாம் என்ன மன்னிச்சிரு. ஏன் நாம மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாட்ட? திருமக்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள், எல்லா நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டிய நாம் எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டிய நாம் பைத்துல் கலாவுக்கு போகும்போது அங்க அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு தகுந்த இடம் கிடையாது. அது அங்க நாம அல்லாஹ்வை நினைவுக்கு வந்துகிட்டு இருக்க முடியாது, அதுக்கு தகுந்த பொருத்தமான இடம் அது அல்ல. வெளியில வந்த உடனே யாருன்னா, இந்த கொஞ்ச நேரத்துல உன்னுடைய நினைவை விட்டும் நான் கொஞ்சம் ஓரமா நின்னுட்டனே, உன்னுடைய சிந்தனையை விட்டும் நான் ஒதுங்கிட்டனே, என்னை மன்னிச்சிருந்தாங்களா என்ற கருத்தில் தான் அந்த கழிவறையிலிருந்து வெளியில வந்த உடனேயே குஃப்ரானக்கன்னு நாம ஓதும். நம்ம நிலைமை நாள் பூரா குஃப்ரானக்கன்னு ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பண்ணுது இல்லையா? அல்லாஹு தஆலா அவனை சிந்தித்து அவனுடைய சிந்தனையோடு வாழ்கிற பாக்கியத்தை தருவானாக. மேன்மக்கள் அல்லாஹுடைய சிந்தனையோடே வாழ்க்கையை கழித்தார்கள், அல்லாஹுடைய ஞாபகத்தோடே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஒருத்தருக்கு அதிகமா செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல பரக்கத்து செஞ்சிருக்கிறான்,
ஹஜ்ஜு செய்கிற அளவுக்கு வசதி இருக்குது, ஆனா ஹஜ்ஜு செய்யல, ஹஜ்ஜுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளின் மீது உள்ள பாசம் தடுக்குது, குடும்பத்தின் மீது உள்ள பாசம் தடுக்குது. போயிட்டு வரத்துக்கு எப்படியும் நாள் ஆகும், அது வரைக்கும் இங்கே யார் பார்க்கறது, பிள்ளைங்களை யார் கவனிச்சுக்கிறது, மனைவி மக்களை யார் பார்க்கறது, குடும்பம். இந்த சிந்தனை அல்லாஹினுடைய, அல்லாஹ் எதை கடமையாக்கினானோ அந்த கடமையை விட குடும்பமும் மனைவி மக்களும் பெரிதாகப்படுகிறது. ஹஜ்ஜுக்கு போகல, அல்லாஹ் நிறைய பரக்கத்தான் கொடுத்திருக்கிறான், ஜக்காத்து கடமை, ஆனா ஜக்காத்து கொடுக்கல. என் பிள்ளைங்களுக்காக வேண்டி நான் சேஃப்டி பண்ணணும், என் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி, ஃபியூச்சருக்காக வேண்டி நான் ஏதாவது சேஃப்டி பண்ணி வச்சுட்டு போகணும், இந்த சிந்தனையில ஜக்காத்து கொடுக்கல. இப்படி யார் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட செல்வம் பெரிது, என்னுடைய குடும்பம் பெரிது, என் மனைவி மக்கள் பெரிது என்று யார் இருக்கிறார்களோ இவர்கள்தான் மௌத்தினுடைய வேளையில், மரணம் நெருங்குகிற போது அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பார்கள், கெஞ்சுவார்கள். யாரெல்லாம், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, நான் என்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டு நான் என்னெல்லாம் தப்பு பண்ணனோ அதையெல்லாம் நான் திருத்திக்கிறேன், நான் ரெண்டாவதா ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் அதிகம் அதிகமாக நான் சதக்கா செய்கிறேன், சதக்கா செய்து உன்னுடைய சாலிஹான அடியானாக நான் இருப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு அந்த நபர் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். இன்னொரு வாய்ப்பை கொடுன்னு கேட்பாங்க. நீங்க என்ன பத்தி எல்லாம் அந்த மாதிரி சொல்றீங்க? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, நீங்க அப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? குர்ஆன்லயே இருக்கு, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹீகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட உங்களுடைய பிள்ளைகளின் மீது உள்ள பாசமோ, உங்களுடைய செல்வத்தின் மீது உள்ள ஈர்ப்போ மிகைத்து விட வேண்டாம். அது பெருசா போய் அல்லாஹ்வுடைய சிந்தனையை நீங்க வந்து கவனத்தை விட்டு திசை திருப்பிடாதீங்க. வமை யஃபஅல் தாலிக, யார் அப்படி செய்வாரோ, உங்களுக்கு மௌத்து வரதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து செலவழிக்க வேண்டிய நல்ல வழிகளிலே செலவழிக்க வேண்டிய செலவுகளை எல்லாம், அந்த நன்மைகளை எல்லாம் நீங்க செய்து அந்த நன்மையை சேர்த்து வச்சுக்கிறீங்க. மௌத்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த சதக்காக்கள் ஜகாத்தை எல்லாம் நீங்க செஞ்சிருங்க. ஒருவேளை மௌத்து வந்துருச்சுன்னா, அதற்கான வாய்ப்பு கிடைக்காது, இப்ப அந்த அடியான் அல்லாஹ்ட்ட சொல்லுவான், யாருடா எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடு, எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடு, அஸ்ஸத்தக வஅகும் மின ஸாலிஹீன், எனக்கு நீ இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நான் அதிகம் அதிகமாக சதக்கா செய்றேன், ஜகாத்தை எல்லாம் நான் சரியா கொடுத்து ஸாலிஹான அடியானாகவே நான் உன்கிட்ட வரேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு அல்லாஹ்ட கேட்போம். இப்ப இது முஃமின்களுடைய விஷயத்துல தானே சொல்லப்பட்டிருக்குது, இதை நாம வேற மாதிரி வழங்கிட கூடாதுன்னு இப்ப அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா எழுந்து கேள்வி கேட்டு அவங்களுக்கு வழங்க சொல்றாங்க. இந்த ஆயத்துல, இந்த சூரா முனாஃபிக்கூன் இந்த ஆயத்துல கடைசி வசனங்களாக அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்லுகிறான், மரணத்திற்கு முன்னால் நீங்கள் ஜகாத்தையும் சதக்காவையும் அதிகமாக செய்து நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள். மௌத்து வந்துருச்சுன்னா அதற்கான வாய்ப்பு இல்லாம போயிடும், அல்லாஹ்ட என்னதான் கேட்டாலும் கிடைக்காது. யாரா எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடு, அதுலயும் அந்த அடியான் கேட்கும் போது, அல்லாஹ்ட கேட்கும் போது, யாரெல்லாம் எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடு, எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடு, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடு, நான் நிறைய ஹஜ்ஜு செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன், நான் நிறைய தொழுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான், நான் நிறைய நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். கேட்கும் போதே அல்லாஹ்ட எப்படி கேட்பான்னா, அஸ்ஸத்தக வாக்கும் மின ஸாலிஹீன்,
நீ இன்னொரு சந்தர்ப்பத்தை எனக்கு நீ கொடுத்தா நான் நிறைய சதக்கா செய்வேன். நான் நிறைய சதக்கா செஞ்சு சாலிஹான நல்ல அடியானாகவே நான் உன்னை வந்து சந்திப்பேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. இப்ப என்னன்னா, நாளைக்கு அல்லாஹ்விடத்துல அமல்கள் எல்லாம் அங்க மதிப்பிடப்படும் போது சதக்காவினுடைய தரம், சதக்காவினுடைய மதிப்பு ஆக உயர்ந்ததாக இருக்கும். இந்த துன்யாவில நாம செஞ்ச சதக்காக்கள், தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்துல ரொம்ப மதிப்பு மிக்கவர், அல்லாஹ்விடத்துல ஆக உயரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடியது. இப்ப அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நோம்பு வைக்கிறேன், ஏட்டிகாப் இருக்கிறேன், ஜகாத்து கொடுக்கிறேன், லைலத்துல் கதிரை அடைஞ்சிட்டு வர்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாம, நான் சதக்கா செஞ்சுட்டு நல்லடியானா உன்கிட்ட வர்றேன்னு அல்லாஹ்விடத்துல இன்னொரு வாய்ப்பை அந்த அடியான் கேட்பான். அறிந்திருக்கிறவர்கள் இப்ப இந்த வசனத்தின், இந்த ஆயத்தினுடைய சூரா முனாஃபிகூன் சூராவினுடைய கடைசி வசனங்களிலே அல்லாஹ் இதை சொல்வதற்கு காரணம், முனாஃபிக்குகளை போல அல்லாஹ்வை ஏதோ கொஞ்சமாக நினைவு கூறுபவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நாட்கள், நம்முடைய நேரங்கள், நம்முடைய நிமிடங்கள், நொடி பொழுதுகளும் கூட அல்லாஹ்வுடைய சிந்தனையோட கழிய வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனையோட நம்முடைய வாழ்க்கை நகர வேண்டும். அல்லாஹ்வுடைய கவனத்தோடு ஒன்றி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அப்படி யார் நடந்து கொள்ளவில்லையோ, யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லையோ, அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நஷ்டவாளிகள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து விடாமல் அவனுடைய சிந்தனையோட வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அன்பிற்கும் அருளுக்கும் அவருடைய மன்னிப்பிற்கும் பாத்திரமானவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த ரமலானின் பொருட்டினால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று நரக விடுதலைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை பொழிந்து மரணிக்கிற பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நாளை உயரிய சுவனபதியில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் உயர்தர சஹாபாக்களோடும் உடன் இருக்கிற பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா நமக்கும், நம்முடைய பெற்றோர்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் மனைவி மக்கள், நம் சுற்றத்தார்கள், நம் சந்ததிகள் அத்துணை நபர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஆஃபிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم أعتقنا من النار. اللهم أعتقنا من النار. اللهم أعتقنا من النار. اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين.